விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் ஆறாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சித்திரை இருபத்தி மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்றைக்கி சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்து ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு அதன் பிறகு புனர் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு சொல்லலாம் நம்ம வேந்தர் பக்தி நேயர்கள் யாராவது கேட்ட நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தண்ணீர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏமாற்றங்கள் சாக்கடையில் தண்ணி அடைச்சிட்டு போகாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் மனப்பதட்டங்கள் அடையக்கூடிய சமாச்சாரங்கள் அதே மாதிரி உங்கள் அழகான கண்ணாடியான மனசில் வீசிட்டு போயிடுவாங்க அந்த கண்ணாடி நொறுங்கினதை பார்த்து உங்கள் கண்களில் ரெண்டு சொட்டு கண்ணீராவது அதுவும் தண்ணி தானே ஸோ அந்த அமைப்புங்கிறது இன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்திற்காக பார்க்கப்பட்டுட்டு வருது நம்ம நேர்கள் யாராவது கேட்ட நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கவலை கொள்ள தேவையில்லை மகாபாரத கதைகளில் வரம் வரக்கூடிய வரம் கிடைத்த கதைகள் அர்ஜுனன் பாஸ்து பதாஸ்திரம் வாங்கின காட்சியோ அந்த கதையோ ராஜசூய வேள்வி நடந்த கதையோ அந்த காட்சியோ வியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் மகாபாரதத்தை எழுதுகிறாரே அந்த காட்சி இப்படி வரம் கிடைத்த காட்சிகளை சந்தோஷமான நிகழ்வு நடந்த காட்சிகளை பார்க்கிறதோ அந்த கதைகளை நேரம் கிடைத்தால் படிக்கிறதோ டெஃபினட்டாக இந்த சந்திராஷ்டம பாதிப்புலேருந்து கேட்ட நட்சத்திரத்திற்கு ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதை தேடித்தானே நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன பாதிப்பு இந்த பஞ்சாங்கம் என்ன சொல்லுது இதற்கு பேர் பஞ்சாங்க பிரகடனம் அதை கேட்கிறது மகா கோடி புண்ணியம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்ம பாரத தேசத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இப்படி சந்திரன் திருவாதூர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் தொட்டு சஞ்சாரம் செய்கிறாரு இது என் ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்கும் மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மறைத்து மறைத்து வைத்திருந்த ஒரு ரகசியம் இன்றைக்கி குடும்பத்தில் வெளிப்பட்டுடும் ஆஹா கண்டுபிடிச்சிட்டாங்களே மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லி அதை அப்படியே சமாளிப்பாங்க பாருங்க இந்த வெட்டினத்தலையை திருவணத்தலைன்னு சொல்லுவாங்க திருவணத்தலையை வெட்டினத்தலைன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு குழப்பு குழப்பி இப்படி தான் அப்படின்ட்டு பூசி அப்பா யாரும் பார்க்கல பிளான் க்ளோஸ் அப்படின்னு மூடிட்டு அப்பா போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு கட்டி காத்து வச்சுருந்த எந்த ரகசியங்கிறத மேஷராசி நேர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்நேரம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தனம் குடும்பம் வாக்கு பொருளாதார ஆதாயங்கள் பண வரவுகள் சீட்டு தொகை வாடகைத் தொகை சரியாக செக்லிஸ்ட் போடுறதோ அதை டிக்கடிக்கிறதும் இஎம்ஐகளை சரியாக பாஸ் பண்ணி அதை ஒரு இதில் எழுதி பார்த்து பக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லது மகிழ்ச்சி அப்படின்னு மனதில் இருக்க ஆற்றாமை பொறாமை கோபதாபங்கள் இதெல்லாம் உதறி வச்சுட்டு பொருளாதாரத்தின் மீது அதிக கவனம் செலுத்துறதும் மேனவர்ஸ் பிளானிங் இந்த மாதிரி திட்டமிடுதல் பட்ஜெட்டிங் காஸ்டிங் இது போன்ற விஷயங்களை பேசுகிறது வரவு செலவுகளை சீர் செய்யக்கூடிய அமைப்பு ரிஷம் ராசிக்காக பார்க்கப்பட்டுட்டு வருது அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமை புகழ் பாராட்டு உங்கள் பின்னாடி வரக்கூடிய அமைப்பு உங்களுடைய அருமையும் பெருமையும் இன்றைக்கி கண்டிப்பாக நாலு பேர் சொல்ல ஆறு பேர் கேட்க எட்டு பேர் பாராட்ட பத்து விதமாக அது உங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு உண்டு இப்படி நம்ம நல்லா பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பார்த்தாலே மனதில் சந்தோஷங்கிறது இனம் புரியாமல் வரும் இல்லையா பழச்சாறு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய இனிப்பு பொருட்கள் கரும்பு சாறு இளநீர் இது போன்ற பதார்த்தங்கள் இதெல்லாம் சுவைக்கக்கூடிய அமைப்பு புது பர்ச்சேஸ் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட காலமாக நினச்சிட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த பொருளை இன்றைக்கி மிதனராசி நேரர்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிற்பகல் வரைக்கும் சோதனை அப்படிங்கிறது இருக்கும் பிற்பகலுக்கு அப்புறமா மனது நிறைவான விஷயங்கள் டக்குன்னு நீண்ட நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்த காரியத்தை தகார்னு முடிச்சி விடுறதும் செலவை பற்றி யோசிக்காமல் உடனே இதை ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படிங்கிறதும் டக்கு டக்குன்னு அடித்து அடுத்தடுத்த காரியங்களை செய்கிறதும் அடுத்தடுத்தவர்களுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லி அவர்கள் நல்லா இருக்கிறதுக்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அமைப்பு கடகராசிக்காக வருது நிறைய அறிவுரைகளை கேட்கறதும் நிறைய அறிவுரைகளை சொல்லக்கூடிய அமைப்பும் மழை பொழுதுல கடகராசிக்காக உண்டு உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கறதும் நிச்சயமா இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்கும் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் இத்தனை பேர் சந்திச்சாச்சு பேசியாச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு கடைசியில் என்னப்பா மிச்சம் அப்படின்னா கையும் காலுமே மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை என் கையை விரித்து ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்காமல் என் கைகளில் பத்து விரல்கள் தெய்வம் கொடுத்த ஒரு வாய் என்னுடைய அறிவு திறன் என் தாய் தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு நினைத்து இந்த சமுதாயத்தினுடைய சீர்திருத்தங்களை பார்த்து இந்த சமுதாயத்தினுடைய போக்கை பார்த்து இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் என் திறமை எங்கே இருக்கிறது அப்படிங்கிற வாய்ப்பை தேடினாலே சிம்மராசிக்கு மென்மை இருக்கும் ஒரு அலைச்சல் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிர்ப்புகள் எதிரிகள் உங்கள்கிட்ட சரணாகதி அடைவாங்க உங்களுடைய பெருமையும் அருமையும் பேச ஆரம்பிப்பாங்க புகழ் பாட ஆரம்பிப்பாங்க உங்களுக்காக பிரத்யேகமாக இருக்கும் நீ நடந்தால் நடை அழகே நீ நீ நின்றால் உன் நடை உன் உன் நிழல் அழகே அப்படின்னு இப்படி வர்ணிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் அந்த வர்ணிப்பை பார்த்து ஏமாந்துடாதீங்க அந்த புகழாரத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க யாராவது உங்களை புகழ்ந்தாங்க அப்படின்னா ஏதோ அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை கண்ணிராசி நேயர்கள் புரிஞ்சுக்கணும் அகம்பாவம் ஆணவம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் அப்படிங்கிற எண்ணம் இதை மட்டும் விட்டுவிடுங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குது அதை புரிந்தவர்கள் பிரம்மச்சரியத்தை உணர்ந்தவர்கள் கல்யாணமாகாமல் இருக்கிறதுக்கு பேர் பிரம்மச்சரியங்கிறது கிடையாது இந்த பர பிரம்மத்தினுடைய ரகசியத்தை புரிந்தவர்கள்கிட்ட நிறைய ஆலோசனைகள் கேட்க வேண்டிய அமைப்பு கன்னிராசிக்காக உண்டு அதை பின்பற்ற வேண்டிய அமைப்பும் கன்னிராசிக்காக உண்டுங்கிறத அவர்கள் மறந்துடக்கூடாது இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன டென்ஷன் கொஞ்சம் பதட்டம் ஃபம்பிள்னஸ் கொஞ்சம் காரியங்கள் பதட்டத்துடன் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சொன்ன விஷயம் புரியாமல் இவங்க ஒன்று செஞ்சுட்டு வந்துருவாங்க இவங்க ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமேல் சமாளிப்பாங்க பாருங்கள் ஒரு ரவுண்டு கிட்டி இது இத்தான் அது அப்படின்னு ஸோ அதே மாதிரி அதிகாரம் கௌரவம் உங்களுடைய ஆணைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாக கூடிய ஒரு நாளாகவே இருக்குது குழந்தையோட விதத்தில் நிறைய மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தாலும் அவருடைய வளர்ப்பில் கண்டிப்புங்கிறத அதிகமாக காட்டிகிட்டு வருவீங்க அடுத்த இருக்கிற விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் தகப்பனார் தகப்பனார் உறவுகள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய வருகைக்காக அனைவரும் காத்திருப்பாங்கங்கிறது தான் நிஜமான உண்மை நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாமா பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா பேச்சை ஆரம்பிச்சிடலாமா சர்ச்சை ஆரம்பிச்சிடலாமா அண்ணன் சொன்னால் ஆரம்பிச்சிடலாம் அக்கா சொன்னால் ஆரம்பிச்சிடலாம் இந்த ராசிக்கு அப்படி ஒரு சிறப்பு சந்தோஷங்கிறது இருக்கும் இது இன்றைக்கி உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்க ஒரு இருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது கலந்து இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அவச்சொல்லையோ ஒரு விரயத்தையோ ஒரு தர்ம சங்கடத்தையோ கடந்து வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது பாதிப்புகள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இந்த தலைவர் பதவி வரும்பொழுதே ஒரு சர்ச்சையும் அதில் அந்த பழிச்சொல்லையோ அந்த பொறுப்பையோ சுமக்க வேண்டிய கடமை உச்சிக ராசிக்காக உண்டு அடுத்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் நல்ல இணக்கமான ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள புரிதல்கள் அதிகமாகிறது குடும்ப மேன்மை புரிஞ்சுக்கிறது என் பிறவியினுடைய அர்த்தம் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் இல்லற கடமைகள் என்ன சமுதாய கடமைகள் என்ன குடும்பத்தினுடைய கடமைகள் என்ன பெரியவர்களுக்கு மரியாதையுடன் நடந்துக்கிறது அதே மாதிரி நட்பு பாராட்டுறது பரஸ்பர ஒப்பந்தங்கள் அந்யூனியங்கள் நல்ல பாண்டிங்குரிய விஷயங்கள் சோஷியல் பாண்டிங் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காக உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசியை பொறுத்த வரையிலும் ஒரு சிறு சோதனை அப்படிங்கிறது உங்கள் நேர்மைக்கும் உண்மைக்கும் வரும் அதே மாதிரி உங்களை சிக்க வைக்கிறதுக்காகவே நிறைய எழிப்புரிகள் வச்சுருப்பாங்க அலுவலகத்திலையும் சரி வியாபாரம் செய்கிற இடத்துலையும் சரி அதே மாதிரி இவருக்கு ஒன்றும் தெரியாது பில்லு டபுளாக போட்டுரலாம் நம்ம பேமெண்ட்டை நம்ம போட்டுடலாம் இவன் கேட்குறப்ப கேக்கட்டும் ரொட்டேஷன் இன்டேஷனில் விட்டோம் அப்படின்னா நாம ரொட்டேஷனில் போகிறது உறுதியாக இருக்கும் மகர ராசி நேர்கள் இந்த நேரத்தில் ரொட்டேஷனை குறச்சிக்கிறோம் சிறு சிறு லாபமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சில்லறை வணிகத்தை நோக்கி போக வேண்டிய கடமை நிச்சயமாக உண்டு அதே மாதிரி பாடுபட்டு நேர்மையாக உண்மையாக என்ன தெரியுதோ அதை வேலைகளை செஞ்சு அடுத்து இருக்கிற வேலையை கற்றுக்கறதுக்கு முயற்சி செய்தாலே இன்றைய நாளுங்கிறது சந்தோஷத்திற்குரிய நாளாக இருக்கும் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பூர்வீகம் குலதெய்வம் குழந்தைகள் இவங்களெல்லாம் சந்தோஷங்கிறது இருக்கும் அதே மாதிரி தன் தன் மூதாதையர்கள் தன் சந்ததி ரெண்டையுமே நினைத்து பெருமிதம் கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் ஒரு தடவையாவது அவங்கள பற்றி நல்லா பேசி சந்தோஷப்பட்டு பெருமை புகழ் அடைந்து அவர்கள் இல்லைன்னா நான் இல்லை என் தாத்தா இப்படியா என் பாட்டி இப்படியா என் பூர்வீகம் இப்படியா நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன நான் இருந்த இருப்பேன்னு இங்கே என்ன போட்டு என்ன இருக்கிறீங்க என்ன கிளி கிழிக்கிறீங்க எல்லாத்தையும் நான் சகித்து போய்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு குடும்பத்தில் அந்யுன்ய யூனியம் பரஸ்பர ஒப்பந்தங்கள் நண்பர்களுக்கு இடையே சிரித்து பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ரகசியம் அளவோடு இருந்துட்டா ரொம்ப நல்லது உங்கள் நண்பன் எப்போ எதிரி ஆவான்ங்கிறது உங்களுக்கு தெரியாது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை சந்தோஷம் பாடக்கூடிய நாளாகவும் சௌக்கியம் பேசக்கூடிய ஒரு அமைப்பும் கைகள் கோர்த்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம்னு நம்பிக்கையை பிடிக்கக்கூடிய அமைப்பு தாய் தாய் வழி உறவுகள் இவங்களுக்கெல்லாம் சவாலாக இருக்கிறதும் அம்மாக்கிட்டே நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதும் அவர்களை நல்வழிப்படுத்துகிறதும் அதே சமயம் அவங்க நலனுக்காக உடல் நலனுக்காக நிறைய ஆலோசனைகள் சொல்றதும் இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் எல்லாம் நிறைய மாறிடுச்சு புது புது வியாதிகள் எல்லாம் நிறைய வந்து அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை மீனராசினருக்காக உண்டு அம்மா ஹெல்த்துல அக்கறை எடுத்துக்கிறது நிறைய வழிகாட்டுதல் பண்றதும் அவங்களோட உடல் நலத்தை மேம்பாடு பண்ண வேண்டிய கடமை மீனராசினருக்காக இன்னைக்கு நாள் புழுதல கண்டிப்பாக உண்டு இப்படி எல்லா ராசி ராசினையர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாலில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாய அம்மனை உடனழைத்து உங்களுமிருந்து விடைபெறுக ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்